ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்தியாவிலேயே முதல் முறையாக செயற்கைக்குள் உருவாக்கி ஐஎஸ்ஆர் சேர்ந்து விண்ணில் செலுத்திய முதல் பொறியியல் கல்லூரி நிறைய பேர் எனக்கு ரொம்ப லவ்னு எதுவுமே இல்லை நீங்க பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு தமிழ் சினிமா ஹீரோ மிஸ்டர் அஜித் சினிமா விட்டு விலகலாமாங்கிற கூட ஒரு தாட்ல இருந்த மாதிரி இருந்தோம் தக்குனு இந்த நிமிஷம் உங்க மனசுல வர ஒரு பாட்டு லவரா இருக்கும்போது அந்த பாட்டு பாடலாம் புருஷன் பாட்டு அந்த பாட பாடக்கூடாது ஆனா யாருமே இது வரைக்கும் என்ன ஆகிட்டு அதை பத்தி கேட்டதில்லை நீங்க எடுத்த படங்கள்லயே உங்களோட மோஸ்ட் பேவரெட் ஏதாச்சும் ஒன்று என்னோட முதல் படம் பிகாஸ் அதான் என்ன டைரக்டர் ஆகிடுச்சு முறை மாமன் டைரக்டராக உங்களுடைய முதல் சம்பளம் சொல்ல முடியுமா சம்பளமே இல்லை முறை மாமனுக்கு முறை மாமன் சம்பளமே இல்லை அப்போ செலவுக்கு ஆயிரம் ஐநூறுன்னு வாங்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான் சின்ன தம்பி டூல நீங்கள் நடிக்கணும் என்ன ஒன்று குஷ்பு மாமுக்கு அண்ணனாக நடிக்கணும் நடிப்பீங்களா நான் பார்ப்பேன் மக்கள் பார்ப்பாங்களா அரண்மனை த்ரீ உங்களுடைய எத்தனாவது படம் அந்த கணக்கெலாம் வச்சுருப்பீங்களா தெரில அவங்க தேர்ட்டின்னு நினைக்கிறேன் இவரை நம்ம டேரக்ட் பண்ணலேன்னு நீங்கள் என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஏதாச்சும் ஒரு ஹீரோ தளபதி விஜய் ஸோ உங்களுடைய ஆன்ஸ்க்ரீன் பெஸ்ட் பேரா நீங்கள் சொல்ற நீங்கள் சொல்ற ஒரு நடிகை எனக்கு ஸ்னேகா ரொம்ப பிடிக்கும் நாங்கள் ஒரு படம் பண்ணோம் காலை காலை ஸோ ஆன்ஸ்க்ரீன் பேர் ஸோ நைன்டீஸ்டில் உங்களை பத்தி நீங்களே ரசிச்ச ஒரு காசிப் நிறைய பேர் எனக்கு ரொம்ப லவ்னு சொன்னாங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை தொடர்ந்து நிறைய படம் பண்ண நிறைய படம் பண்ணதுனால ரசிக்கல சிரிச்சேன் ஸோ கவுண்டமணி சார் விவேக் சார் வடிவேல் சார் சந்தனம் சார் ஸோ யார் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் லெவலில் இன்னும் உங்களுக்கு அந்த பாண்டிங் அதிகமாக இருக்கும் கவுண்டமணி சார் இஸ் லெஜண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பீங் அவரோட பெரிய ஃபேனுங்கிறதுனால ரொம்ப ரசிச்சு ஒர்க் பண்ணேன் அடேங்கப்பா இப்படி ஒரு வளர்ச்சியான்னு நீங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு தமிழ் சினிமா ஹீரோ மிஸ்டர் அஜித் ஏன்னா நான் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப பேக் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் இருந்துச்சு ஸோ அப்போ அவர் சினிமா விட்டு விலகிற ஒரு மூடிலேயே இருப்பார் அப்போ நாங்கள்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் ஜி ஏன்னா எப்படிப்படி எல்லாேருக்கும் உங்களை பிடிச்சிருக்கு நீங்கள் நிறையா நடிக்கணுன்ட்டு பட் அவர் சில காரணங்களால் அப்போ கொஞ்சம் நடிக்கிறதுல அப்போது கொஞ்சம் இல்லாமல் இருந்தார் சினிமா விட்டு விலகலாமாங்கிற கூட ஒரு தாட்டில் இருந்த மாதிரி இருந்தார் அப்போது பட் அதுக்கப்புறம் இப்போ ஒரு வர வள அவர் அவர் ஃபிசிக்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முதுகு பிரச்சனை அதெல்லாம் இருந்துச்சு அவர் பிகாஸ் அந்த பைக் ஆக்சிடெண்ட்டில் ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இப்போ ஒரு பிடிச்சிருக்கிற இடம் வந்து உண்மையாக அசாத்தியமானது ஸோ உங்களை பற்றி ஒரு பயோகிராஃபி எழுதுகிறாங்க ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட டைட்டில் கேட்குறாங்க என்ன டைட்டில் வைப்பீங்க கவலை இல்லாத மனிதன் ஸோ நைன்டிஸில் குஷ்புமாவை விட அழகான நீங்கள் ரசிச்ச ஒரு ரெண்டு ஹீரோயின் சொல்லணும் ஏங்க விடங்கிற வார்த்தையை தூக்கிடுங்க குஷ் போலன்னு போட்டிருங்க ஏன் ஃபேமிலியில் உட்காந்து குழவு பண்ணுறீங்க அழகான ரெண்டு ஹீரோயின்னா நான் ஒர்க் பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா நைன்டிஸ் தானே கேட்டீங்க சௌந்தர்யா அதுக்கப்புறம் வந்த புதுசில் ஏன் மீனா ஓகே ஓகே சௌந்தர்யா அண்ட் மீனா ரெண்டு வருமான அளவு ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஜாலர் ஆனால் ஏதோ ஒரு சின்ன ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குது எனக்கு இந்த ஜானர் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தானே பீரியட் மூவி சங்கமித்ரா என் லைஃப்பில் ஆம்பிஷன் மூவியாக வச்சுருந்தேன் இன்ஃபேக்ட் அந்த படம் பண்ணதுட்டு டைரக்ஷனுக்கு வந்து பைக் சொல்லாங்கிற அளவுக்கு இருந்தேன் ஏன்னா அதுக்கு மேலே என்னால் அந்த எந்த படமும் எடுக்க முடியாது இந்தியா லெவலாக மிகப்பெரிய படமாக பிளான் பண்ணியிருந்தேன் எக்ஸ்டானரியான ஸ்கிரிப்ட் அதுக்காக ஒரு ரெண்டு வருஷம் உழைப்பு எல்லாம் போட்டோம்

ஸோ குஷ்புவாமோட வெயிட் லாஸ் இந்த கொஷின் வந்து நீங்கள் ஆன்சர் சொல்ல வேணாம் ஜஸ்ட் ரியாக்ஷன் பண்ணால் போதும் குஷ்புவாமாவோட வெயிட் லாஸ்க்கு உங்கள் ரியாக்ஷன் உங்களோட டிவர்ட் சாங்ஸ் பார்க்கும் போது வீட்டில் எல்லோருமே பார்க்கும்போது உங்கள் டாட்டர்ஸ் ரியாக்ஷன் பார்க்கவே மாட்டாங்க திரும்பிக்குவாங்க சார் இந்த படம் நடிச்சிருக்க வேணோன்னு இன்றைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நிறையா பேர் சொல்ல முடியுமா இல்லை இன்ஃபேக்ட் வந்து அவங்க டைரக்சன் டைரக்டர்லாம் ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா நான் டைரக்டராகி நடிக்க ஆரம்பித்தோன்னே நிறைய படம் கதை கேட்கல ஏன்னா அந்த இப்போ நான் ஆஸ் எ டைரக்டராக வந்து ஃபுல் கதை சொன்னதில் எனக்கு உடம்பு பாடல ஏன்னா நான் அவ்வளோ உழைச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சின்ன இது இருக்கும் அந்த மாதிரி சில டைரக்டர்ஸ் படம் பண்ணும்போது வந்து நான் கேட்டுக்கல அவங்க 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 சாய்ஸ் விட்டேன் பட் டியூ டு சம் ரீசன்ஸ் அதை எதிர்பார்த்த மாதிரி வரல ஒரு சமயத்தில் வந்து அரவுண்டு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் நடிக்கிறதை நிப்பாட்டிட்டேன் ஏன்னா வந்து அந்த ஆஸ் அன் ஆக்டரை என்னோட நான் போகிற ரூட்டு என்னோடய டைப் ஆஃப் மூவிஸ் ரொம்ப தப்பாக இருந்துச்சு லொக்கேஷனுக்கு போனால் ஃபைட் மாஸ்டரும் டான்ஸ் மாஸ்டரும் இருப்பாங்க ஒரே ஃபைட் ஆகுதுன்ட்டு ஸோ நிறையா சில படங்கள் எனக்கு பிடிக்கல அண்ட் நீங்கள் எழுதினதுலேயே உங்களுக்கு மனசில் இருக்குள்ள த ஃபைனஸ்ட் காமெடி ட்ராக் இது தான் பண்ணேன் அது யாருமே நீங்கள் இன்னும் பார்க்கல மதகாஜராஜான்ட்டு விஷால் ஹீரோவாக நடித்த படம் அதில் வந்து ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஒரு ரீலுக்கு வந்து ஒரு காமெடி போர்ஷன் வரும் வித் விஷால் சந்தானம் அண்ட் மனோபாலா சார் ராஜேந்திரன் வச்சு அண்ட் சோனு சோன் எல்லாம் வச்சு ஒரு காமெடி ஒரு போர்ஷன் வரும் ஒன்றா ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பக்கமாக வரும் அதுதான் வந்து என்னோடய ஃபேவரட் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் ஸ்க்ரீனுக்கு இன்னும் வரல ஓகே ஒரு அடுத்த கொஸ்டினே அந்த படத்தை பற்றி தான் இருக்குது ஸோ ராஜா எப்போ ரிலீஸ் ஆகும் அது உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கா அது அந்த தயாரிப்பாளர் கையில் மட்டும்தான் இருக்குது அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகலை ஓகே அந்த படம் வியாபாரம் ஆகலை இல்லை அந்த படம் நல்லா இல்லை இந்த மாதிரி காரணத்தால் அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா ஓகே அது நம்ம கையில் இல்லை ஆனால் அந்த படத்துக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு மிகப்பெரிய வியாபாரம் இருந்துச்சு அந்த டேபிள் ப்ராஃபிட்டே அந்த ப்ரொடியூசருக்கு வந்து அவங்க அவர் அந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ண அளவுக்கு ப்ராஃபிட் வர்ற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு இப்போ கூட அந்த படத்தை வாங்கிறதுக்கு பையர்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்க ஆனால் அவர் அந்த அவர் ப்ரொடியூசரோட ப்ரீவியஸ் படத்தில் பட்ட எல்லாம் தூக்கி இந்த படத்தில் வச்சுக்கிட்டு அதனால் அவர் அந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணால் ரிலீஸ் பண்ண வேணான்ட்டு பண்ணி அது ரொம்ப வருத்தமாக இருக்கு ஏன்னா அத்தனை பேர் என்னையெல்லாம் ஒட்டுருங்க ஓகே ஆஸ் எ டைரக்டராக நான் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் விஷால் அந்த படத்துக்கு பட்னியாக கிடந்து எயிட் பேக்ஸ்லாம் வர வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு எல்லாருமே விஜய் ஆண்டனி மியூசிக் அவ்வளோ நல்லாயிருக்கும் சோனு சோட் விஷால் காம்பினேஷன் அப்புறம் சந்தானத்தோட ஹியூமர் எல்லாமே அந்த ப்ராப்ளம் எனக்கு பத்து வருஷம் ஆகும் அடுத்த வருஷம் வந்துட்டா எல்லாம் அப்போ வந்து ஒரு கமர்ஷியல் ஒரு கம்ப்ளீட் என்டர்டைனிங் பேக்கேஜாக அந்த படம் இருந்துச்சு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் அந்த ப்ரொடியூசர் வந்து ஓல் பண்ணி வச்சிட்டார் அவர் ஒருத்தர் தான் ஓல் பண்ணி வச்சிட்டார் வேறு எந்த காரணமும் இல்லை அவர் நினைச்ச இப்போ கூட அந்த பாட்டத்தை ரிலீஸ் பண்ணலாம் அவர் நினைக்கணும் ஸோ குஷ்புவாமுக்காக இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி குஷ்புவாமுக்காக டக்குன்னு இந்த நிமிஷம் உங்கள் மனசில் வர ஒரு பாட்டு லவ்வராக இருக்கும்போது அந்த பாட்டு பாடலாம் புருஷனாகிட்டு பாட்டு அந்த பாட பாடக்கூடாது எந்த பெண்ணிலும் இல்லை டக்குன்னு கேட்டோன்னு அவங்க அதனே ஆச்சு பட் அவங்க சாங்கில் என்னோடய ஃபேவரேட் பார்த்தீங்கன்னா வருஷம் பதினாறில் இந்த பூ பூக்கும் மாசம் தை மாதம் ஏன்னா அந்த பாட்டு நான் பார்த்து தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அப்போ கோயம்புத்தூரில் நான் வந்து ஒரு நோபடியா இருக்கேன் அப்போ நான் என் ஃப்ரெண்ட்டை சொன்னேன் கட்டிட்டா இந்த மாதிரி பொண்ணை கட்டிக்கணும்டா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த பாட்டு ஸோ அதனால மெமரியில் வந்து நீங்க ஒரு பாட்டு அது ஸோ அரண்மனை பாட்டு டென் வரைக்கும் கதை ரெடி பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம் அப்படியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அரண்மனை த்ரீ அரண்மனை ஃபோர் ஸோ ஒரு கட்டத்தில் எய்தர் ஹீரோ டேரக்டர்ன்ற ஒரு விஷயம் வந்தால் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க கோர்ஸ் டேரக்டர் தான் அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஆஃப்டர் சங்கம்மித்ரா அந்த ஒரு உங்களோட கோல் அடைஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் எனிதிங் கோஸ் ப்ரொடியூசராக இருப்பேன் நடிகராக இருப்பேன் எல்லாம் பண்ணுவேன் பட் டைரக்டராக நடிகராக சூஸ் பண்ணால் டைரக்டர் தான் இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு படம் நடித்து முடிச்சோன்னு அப்படியே த தவிக்கும் நம்ம தாகம் எடுத்தால் அந்த மாதிரி எப்படாது நம்ம படம் போய் ஸ்டார்ட் கட் சொல்வோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஆகிடும் ஸோ எனி டைம் டைரக்ஷன் ஸோ நிறைய டேரக்டர்ஸ் வந்து இப்போது ஒரு ஒரு பர்டிகுலர் சீன்ஸ் எழுதும் போது ஸோ அதுக்காக எவ்வளோ மெனக்கெடுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் இப்போ உங்கள் உள்ளம் கொள்ளை போகுதாக இருக்கட்டும் இல்லை ஒரு கலகலப்புற டைட்டில் சாங்காக இருக்கட்டும் ஸோ ஒரு சாங்குக்கு அந்த ஒரு மௌண்டேஜஸ் நீங்கள் எடுக்கிற ஸ்டைல் வந்து இப்போ வரைக்கும் அதை பீட் பண்ண யாராலே முடியுமான்னு தெரியல ஸோ அதுக்கான மெனக்கடல் எப்படி சொல்லிருக்கும் ஏன்னா அந்த ஒரு சாங் ஒரு அஞ்சு நிமிஷம் சாங்குக்கு அவ்வளோ சீன்ஸ் யோசிப்பீங்க அதில் அவ்வளோ ஹியூமர் கண்டென்ட் நீங்கள் இந்த கேட்ட கேள்வி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் நான் ரொம்ப மனக்கிடுவேன் இந்த மாதிரி மாண்டேஜ் சாங்க்கு ஆனால் யாருமே இது வரைக்கும் என்ன ஆகிட்டு அதை பற்றி கேட்டதில்லை பாராட்டினதில்லை ஏன்னா நான் அது மறுபடியும் சொல்கிறேன் ஒரு கமர்ஷியல் மூவி மேக்கராக நான் பண்ணுற எவ்வளோ நல்ல விஷயங்களுக்கு நான் எனக்கு பாராட்டுகள் கிடைக்கிறதில்ல இந்த மாண்டேஜுக்கு நான் ரொம்ப மனக்கிடுவேன் நீங்கள் சொன்னீங்க உள்ளங்குள்ளை போகுது அந்த சாங்கு புயலே 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 புயலேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட நாங்கள் இருபது முப்பது மாண்டேஜ் அதுக்கு ஒரு படத்துக்கு அளவுக்கு அது டிஸ்க டிஸ்கஷன் பண்ணோம் பண்ணி அந்த சாங் பண்ணோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா அந்த பாட்டை நடித்தது பிரபுதேவா ஸோ கிரெடிட் எல்லாம் பிரபுதேவாக்கு போயிடுச்சு அவர் தான் சாங் எடுத்துகிட்டு அதே மாதிரி கலகலப் சொன்னீங்களே கலகலப் மாண்டேஜ் டைட்டில் சாங் எல்லாமே அந்த மாண்டேஜ்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மெனக்கெட்டு அதில் ஒரு கதை சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க ரொம்ப ஆசைப்படுவேன் அதில் மாண்டேஜில் ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக வரும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் ஸோ அதுக்கான மெனக்கெட்டில் அதிகமாக இருக்கும் இது வரைக்கும் யாரும் அது பின்பான் பண்ணி சொன்னதும் இல்லை நீங்கள் சொல்லியிருக்கீங்க ரொம்ப அதுக்காக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சார் இல்லை உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா கமர்ஷியல் ஃபிலிம் ஆர்ட் ஃபிலிம்னு இந்த ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்களேன்னு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கா ஏன்னா பார்க்குற ஆடியன்ஸ் வந்து முன்னாடி அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வராங்களா இப்போ சுந்தர் சார் படனால் ஓகே ஜாலியாக இருக்க போது ஃபேமிலியை வந்து நம்ம சந்தோஷமாக பார்த்துட்டு போக போகிற ஒரு மைண்ட் செட்டு தான் வராங்கன்னு நினைக்கிறீங்களே கண்டிப்பாங்க இப்போ நான் எனக்கே ஒரு பாடமாக இருக்குது நான் சில சமயம் என்னோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்லேருந்து வெளியில் போய் வேறு ஸ்டைல் ஆஃப் படம் உதாரணத்துக்கு ஆக்ஷன் சொல்லலாம் ஆக்ஷன் படமே பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் போடாமல் இன்னொரு டேரக்டர் பேரில் வந்து அவளுக்கு நல்லா போயிருக்குமோ கூட தோணுது எனக்கு ஸோ என்னோட படம் வரும்போது அவங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் வராங்க அதுதான் இப்போ நான் தான் சிம்பிளாக சொன்னால் ஒரு சரணபவனில் போய் உட்காந்து உக்க வர சரணபவனில் போய் சாப்பிட போகிறவங்களுக்கு முன்னாடி ஒரு சிக்கன் பிரியாணி வச்சா கடுப்பாயிருவாங்க ஐயோ நாங்கள் வெஜிடேரியன் சாப்பிடாம எனக்கு மசாலா தோசை கொடு இட்லி கொடு நீனே சிக்கன் பிரியாணி கொடுக்குறேன் அதே நேரத்தில் முன்னாடி விளாசத்தில் போய் உட்காரவங்கள்ட்ட போய் ஒரு சாம்பார் சாதம் கொடுத்தாலும் அவங்க கடுப்பாவாங்க ஐயோ பிரியாணியை கொடுக்க வைப்பாங்க ஸோ மக்கள் எ என்ன எதிர்பார்த்து ஒரு இடத்துக்கு போகிறாங்களோ அந்த விஷயத்தை ப்ரொவைட் பண்ணணும் ஸோ அப்படிங்கிறது வந்து என்னோட இப்போ நீங்கள் கேட்டிங்களா இருபத்தஞ்சி வருஷத்தில் அந்த ட்ராவலிங்கில் நான் கற்றுக்கிட்ட பாடமாக நான் நினைக்கிறேன் என்னோடய படங்கள் ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க ஒரு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட சொந்த பந்தங்கள் தெரிஞ்சவங்க நண்பர் எல்லா நண்பர்களோட உட்காந்து பார்க் பார்க்கும்போது அது ரெண்டு நேரம் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி படங்களை கொடுக்குறது தான் நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ அரண்மனை ஒன் எடுக்கும்போது அந்த பிளான் இருந்துச்சு அவங்களுக்கு டூ த்ரீ இது மாதிரி இந்த ஃப்ரான்சைஸாக கண்டினியூ ஆகுறதுல டெஃபினெட்டாக இல்லை ஏன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ படம் எடுத்திருக்கேன் உள்ள தெளிந்த மாதிரி எத்தனையோ படம் எடுத்திருக்கேன் அன்பேஸ் மாதிரி எத்தனையோ படங்கள் அதெல்லாம் எடுக்கும்போது என்ன எடுத்தோமோ எடுத்தமோ அப்படிதான் இதையும் எடுத்தேன் இந்த படம் நல்லபடியாக ஜெயிக்கணும் ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும் அந்த தாட்டை தான் எடுத்தேன் இல்லையா எப்பவுமே வந்து இந்த அரண்மனை வந்து டூ எடுக்கணுங்கிற ஐடியா எனக்கு வந்ததே கிடையாது பட் அரண்மனை வந்து இட்டானோன்னா நிறைய இடத்துல போகும்போதுலாம் அரண்மனை டூ எப்போன்னு கேட்பாங்க அது ஆக்சுவலாக ஷாப் அந்த படத்தோட எண்ட்டில் எடுக்கும்போது அப்படி ஐடியாவே இல்லை ஓப்பன் எண்டாக வச்சுதான் இல்லை படத்தோட எண்டில் பார்த்திங்கன்னா எல்லாம் சந்தோஷமாக வருவாங்க அப்படியே கேமரா மேலே போகும் அப்படியே டிஸாட்லாம் படம் முடிகிற மாதிரி மேலே போகும் சும்மா ஒரு ஜன்னல் இருந்துச்சு சும்மா உட்காந்து இந்த சிஜி டிவி எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஜென்ரல் ஒரு பேய் எட்டி பார்க்குற மாதிரி வைங்க வெப்பமே ஒரு வழக்கமாடத்தான் அந்த இங்கிலீஷ் படத்தெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு சும்மா ஜாலிக்காக வச்சோம் அது வந்து ஒரு அரண்மனை டூ வருங்கிற மாதிரி ஒரு கிரியேட் ஆயிருச்சு ஸோ எங்க நான் போனாலும் கடைசி பேய் எட்டி அப்போ தான் தோணுச்சு டூ எடுத்தா என்ன அப்படின்ட்டு அரண் டூலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பொம்மை நடந்து போற மாதிரி முடிச்சிருந்தோம் இதுக்கப்புறம் எனக்கு அந்த கேள்விகளை அதிகமாக போச்சு எங்க ஷூட்டிங் போனாலும் சரி புது இடத்துக்கு போனாலும் சரி அரமணி டூலேஜ் வெளியில் கேட்டாங்க அரமணி த்ரீல என் ஃபேமிலி என் ஃப்ரெண்ட் சர்க்கிளே கேட்டாங்க எப்போ அரண்மனை த்ரீன்ட்டு ஸோ அப்போ தான் ஓகே வில் கோ ஃபார் அரமணி த்ரீ அது சில பேர் சொல்லுவாங்க ஏன்னா அதே மாதிரி இருக்குதுட்டு அப்படி தான் இருக்கணும் ஏன்னா ஒரு ஃப்ரான்சைஸ் வரும்போது ஆடியன்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்க இதெல்லாம் என்ன வித்தியாசம் பண்ணுறவங்கிறது தான் ஓகே இன்ஃபேக்ட் ட்ரெயிலரில் பார்க்கும்போது அந்த சிஜி எஃபெக்ட்டுக்கு இன்னும் அதிகமாக மேல ஒரு விஷயம் தெரியுது ஆமாம் ஆக்சுவலாக அரமணி ஒன் அண்ட் டூவோட பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பிரமாண்டம் இன்னும் பெருசாக இருக்கும் சிஜி ஒர்க் எஸ்பெஷலி சிஜி ஒர்க் இன்னும் சொல்ல போனால் படத்தில் அந்த கிளைமாக்சில் லாஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒரு விஷயம் வரும் அந்த தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட நாங்கள் எட்டுலேருந்து பத்து மாதம் மோர் தென் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் பிரம்மாண்டம் எல்லாமே ஏன்னா பிகாஸ் அந்த அரண்மனை த்ரீன்னு வரும்போது அந்த ஒரு நாட்ச் அதிகம் பண்ணணுன்ட்டு ஒரு உழைப்பு அது பெருசாக இருந்துச்சு அதே மாதிரி அரண்மனையும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன்னா ஒன் அண்ட் டூவில் வந்து நாங்கள் செட்டு தான் போட்டோம் இது த்ரீயில் வந்து நான் ஆராய்கும் போது முடிவு பண்ணிட்டேன் இது வந்து ஒரு ஒரிஜினலான அரண்மனையில் ஷூட் பண்ணணுன்ட்டு பட் அதில் எங்களுக்கு இருந்த பெரிய சவால் என்னென்னா அந்த அரண்மனை பெருசாக இருக்கணும் ஆனால் புதுசாக இருக்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப பாலடைஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா அரண்மனை பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பேய் படம் ஸோ இதுக்கு நாங்கள் அலைஞ்ச அலைச்சல் பெரிய விஷயம் அப்புறம் ஃபைனலி வி காட்டிட்டு ஒரு குஜராத்தில் வேங்கண்ண ஒரு இடத்துல ஸோ அவங்களுக்கு நினச்ச மாதிரியே இருந்துச்சு பிரம்மாண்டம் இருந்துச்சு ரொம்ப புதுசாகவும் இல்லை ஏன்னா மற்ற இடத்துல அரண்மனையெல்லாம் இருந்தால் என்ன பண்ணிட்டாங்க எல்லாமே ஓட்டலை கன்வெர்ட் பண்ணி பெரிய ஓட்டலை இருந்துச்சு இது வந்து பிரமாண்டமாக இருந்துச்சு அதே நேரத்தில் அந்த புதுசாகவும் இல்லை ரொம்ப பழசாகவும் இல்லை மீடியமாக ஏன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டோ சம்திங் ஒரு குஜராத்தில் போய் இது வந்துச்சு பூகம்பம் அந்த பூகம்பத்தில் அந்த அரண்மனை கொஞ்சம் இதாகிடுச்சு சிதிலராகி பில்டிங் ரொம்ப வீக் ஆகிடுச்சு வீக்கானோட அந்த அங்கே ராஜா ராணி குடியிருக்காங்க அவங்க பக்கத்து பில்டிங் போயிட்டாங்க ஸோ அந்த அரண்மனை வந்து யூஸ் பண்ணாமல் அந்த அத்தனை ஆன்டிக் ப்ராப்பர்ட்டியோட இருந்துச்சு இந்த அரண்மனை படத்தில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் ஆன்டிக்ஸ் ஆஸ் அ டைரக்டராக நான் வந்து கஷ்டப்பட்டத விட ப்ரொடியூசராக இது டே இதே எதாவது உடச்சிடாதீங்களா உடச்சா அவ்வளோ தான் சொத்தில் பாதி போயிடும்னு ஆகிடும் ஒரு சின்ன கண்ணாடி வச்சுருப்பாங்க அது பார்த்தா ஒரு இரநூறு நூறு இரநூத்தம்பது வருஷம் ஒரு அலசாக இருக்கும் ஸோ ஏதாவது ஒன்று உடஞ்சதுன்னு வைங்க அவ்வளோதான் அதை விட தரையில் ஒரு மேட்டு போட்டிருப்பாங்க ஒரு மிகப்பெரிய ஆள் அது எல்லாம் இருக்குது அந்த மேட் பார்க்கும்போது நமக்கு சாதாரணமாக இருக்கும் ஒரு அழுக்கு மேட்டாக பெருசாக இருக்கும் அந்த மேட்டெல்லாம் இப்போ வந்து ஒரு லண்டனில் அந்த கிறிஸ்டி மாதிரி இடத்துக்குலாம் போனால் வில மதிப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ பல பல வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மேட் அது சிங்கிள் பீஸ் அது ஸோ அதை ரொம்ப ராஜா ராணியெல்லாம் அங்கே வந்துருவாங்க அப்பப்போ செக் பண்ணுறதுக்கு ஸோ நாங்கள் என்னென்னா அது மேலே ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஷீட் போட்டு ஷார்ட் அப்போ மட்டும் ஃப்ரேமில் எந்தளவுக்கு இருக்கோ அது மட்டும் அந்த ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் ஷூட் பண்ணுவோம் ஸோ ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஷூட் பண்ணது ஸோ படம் வந்து ட்ரெயிலரே பார்க்க ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது கண்டிப்பாக தேட்டர் திருவிழா குளமாக மாறோம் நம்புகிறோம் ஸோ அகெய்ன் மக்களை குடும்பம் குடும்பமாக தேட்டருக்கு கூட்டிடுவாங்க படம் வெற்றி பெற பெஹன் டீம் சார்பாக ரொம்ப தேங்க்ஸ் ரூட்ஸ் ஸ்னேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி இந்த சந்தர்ப்பத்தில் உங்களால் சந்திக்கிறதுக்கு ஃபெஸ்டிவல் சீசனில் ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு படம் வருது அன்று அருண்ரி எல்லோரும் குடும்பத்தோட நண்பர்களோட நெருங்கங்களோட அந்த படத்தை வைப்பாருங்க சந்தோஷமாக தேட்டர் அனுபவம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மறுபடியும் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க நல்லா சிரித்து பயந்து மகிழ்வீங்கன்னு நம்புகிறேன் உங்கள் ஆதரவு என்று தேவை நன்றி ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்தியாவிலேயே முதல் முறையாக செயற்கைக்குள் உருவாக்கி ஐஎஸ்ஆர்ஓடுடன் சேர்ந்து விண்ணில் செலுத்திய முதல் பொறியியல்